ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அனௌன்ஸ் செய்யப்பட்ட நேரத்திலிருந்தே இருந்தே இப்போ வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட நகைச்சுவையான விஷயங்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதுல தேமுக ஐ மீன் தேமுதிக இருக்காங்கல்ல ஸோ இவங்க பக்கத்துல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்தே இவங்க அஇஅதிமுகவுடன் எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுங்க கூட்டணிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அஇஅதிமுக பாமக மற்றும் பாஜகவோட கூட்டணியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட வந்தாங்க ஆனா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லாததுனால தேமுதிக வெளியே வந்துச்சு வெளியே வந்தது மட்டும் அல்லாமல் அதிமுக அனைத்து இடங்களிலுமே டெபாசிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இது குறித்து சமீபத்துல பேசுனாங்க நம்மளுடைய பிரேமலதா அந்த இடத்துலதான் இவங்களுக்கு இவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்த போல் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா தேமுதிகவுடைய கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரச்சாரத்துக்கே போவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த காரணத்துக்காக தான் நாங்க அதிமுக கிட்ட அப்பத்திலிருந்து எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு வலியுறுத்தி வந்துட்டு இருந்தோம் இந்த கூட்டணியில ஏற்கனவே சிக்கல் வந்த காரணத்தினால இப்ப அதை விட்டு வெளியே வந்துட்டோம் அது மட்டுமில்ல மார்ச் பத்தொன்பதாம் தேதி விருதாச்சலத்துல இவங்க வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்காங்களாம் அதுல விஜயகாந்த் கண்டிப்பா வந்துட்டு பரப்புரையில ஈடுபடுவாராம் பிரச்சாரத்துக்கும் வருவாராம் ஆனா இவர் போட்டியில இருக்க மாட்டாராம் அதாவது பாத்தீங்கன்னா தேர்தலில் நிக்க மாட்டாராம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவருடைய உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் கூறிய ஆலோசனையால் தான் அவர் தேர்தலில் போட்டியிடல அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம பிரேமலதா சோ இந்த இடத்துல தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சது இது சாதாரண மக்கள் மட்டுமல்ல தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களுமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவருடைய உடல் பிரச்சனைன்னு சொல்றீங்க மருத்துவர்கள் வந்துட்டு ஆலோசனை சொன்னாங்கன்னு சொல்றீங்க ஆனா தேர்தலில் பிரச்சாரத்துக்கும் பரப்புரைக்கு மட்டும் அவர் எப்படி கூட்டு வர முடியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க விருதாச்சலத்துல நின்னாங்கன்னா எட்டு நாள் பிரச்சாரத்துல கண்டிப்பா எட்டு நாளும் விஜயகாந்தையும் கூப்பிட்டு வருவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல விஜயகாந்தே அந்த இடத்துல நின்று நீங்கள் நீங்க எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தொண்டர்கள் தற்போது கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் உடல்நிலை சரியில்லாத விஜயகாந்த எதுக்காக உங்கள் ஓட்டுக்காக கூட்டிட்டு வந்து அவரை சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சாதாரண பொதுமக்களும் கேள்வி கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ போறப்போக்க பார்த்தா தேமுதிகா பக்கம் அதுவும் பிரேமலத்தா டெபாசிட் வாங்குவாங்களா அப்படின்றதே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்